நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. நியாய விலை கடைகளில் சரிவர பொருட்கள் கிடைக்காமல் இருக்கும் நிலையை ஒருவார காலத்திற்குள் அரசு சரி செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளின் முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அறப்போராட்டம் நடைபெறும். கழக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான தளபதி மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான தளபதி மு க ஸ்டாலின் நேற்று கொளத்தூர் தொகுதி ஜெகநாதன் தெருவில் உள்ள சிந்தாமணி நியாய விலைக்கடை, ராஜா தோட்டம் பகுதியில் உள்ள அமுதம் நியாய விலைக்கடை, வார்டு எண் 64 சன்னதி தெருவில் உள்ள நியாய விலைக்கடைகளில் ஆய்வு செய்தார். அங்கு என்னென்ன பொருட்கள் சரியாக வழங்கப்படுகின்றன, எவ்வளவு நாட்களாக பாமாயில் போன்ற பொருட்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றன என்பதை அங்குள்ள ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் கடந்த 3 மாதங்களாகவே சரியாக பொருட்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தளபதி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய விவரம் பின்வருமாறு. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் முறையாக கிடைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக பாமாயில் பருப்பு போன்ற கடந்த 3 மாதங்களாக 4 மாதமாக சரியாக கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு உள்ளது. மற்றபடி அரிசி சர்க்கரை தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது என்ற புகாரின் அடிப்படையில் நான் இந்த சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அந்த அறிக்கைக்கு அந்த துறையின் அமைச்சராக இருக்கும் காமராஜ் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் செல்லூர் ராஜு அவர்களும் மாறி மாறி முறையான விளக்கம் சொல்லாமல் நான் இதை அரசியலாக்குவதற்கு பொய் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று என்னுடைய கொளத்தூர் தொகுதியில் உள்ள பல ரேஷன் கடைகளில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டேன். அப்படி மேற்கொண்ட நேரத்தில் அந்த கடைகளில் இருக்கும் ஊழியர்களிடத்தில் பேசினேன். பொருட்களை வாங்குவதற்கு காத்திருந்த பொதுமக்களிடமும் விளக்கமாக பேசியிருக்கிறேன். கடையில் இருக்கும் ஊழியர்கள் ஆதாரமாக ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய நோட்டு புத்தகங்களை எடுத்து காட்டினார்கள். அதாவது டிசம்பர் மாதம்தான் பாமாயில் வந்திருக்கிறது, அதே போல பருப்பும் ஜனவரி மாதத்தில் தான் வந்திருக்கிறது, அதுவும் குறைவாக வந்திருக்கிறது என்பதை என்னிடத்தில் ஆதாரத்தோடு எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல பொதுமக்களும் மிகுந்த தொல்லைகளுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என்கிற வேதனையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலை என்னுடைய கொளத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இதுதான் நிலை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் 89 சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக அவர்கள் தொகுதியில் இருக்கும் ரேஷன் கடைகளுக்கு சென்று ஆய்வுப் பணியை மேற்கொண்டு முறையான அறிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் என்னிடம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலை தொடரும் என்று சொன்னால், ஒரு வார காலத்திற்குள் இந்த அரசு இதனை சரி செய்யவில்லை என்று சொன்னால், தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அறப்போராட்டத்தை நடத்தும் என்பதை இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் திமுக அழிந்து வருகிறது என்ற நோக்கில் பேசியிருக்கிறார். அது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், மரியாதைக்குரியவர், மாண்புக்குரியவர். அது மட்டுமல்ல, அவர் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் அவர்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு தமிழகத்தில் முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. அந்த வேதனையின் விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு இது போன்ற கருத்துக்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அரசியலில் முகவரி இல்லாத அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கும் நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு பல சான்றுகளும் உண்டு. குறிப்பாக ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேலாதிக்கம் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியிலேயே இன்றைக்கு அவர் ஒரு அமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னணி திராவிட இயக்கம்தான் என்பதை அவர் மறந்துவிட்டார். அப்படி மறந்திருந்தால் அவருக்கு அதை நான் நினைவுபடுத்துகிறேன். நெடுவாசலில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது, மத்திய அரசும் மாநில அரசும் இது குறித்து ஒரு வெளிப்படையான முடிவை அறிவிக்கவில்லையே என்ற கேட்ட கேள்விக்கு, மாநில அரசு காலம் தாழ்ந்து இந்த விவகாரத்தில் மாநில அரசு இதற்கு அனுமதி தராது என்று அறிவித்திருந்தாலும் மத்திய அரசு அந்த அறிவிப்பை வெளியிடாமல் இருப்பதால் தான் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மத்திய அரசு இந்த திட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறைவேற்ற மாட்டோம், கைவிட மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போராட்டம் முடிந்துவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.